இந்த தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் போய் கேளுங்க, ஐயா கிளீன் இந்தியா உங்க வீட்டையே கிளீன் பண்ணாம இருக்கீங்களே, உங்க வீட்டுக்காரம் கேக்குறாங்களே தேடுறாங்களே, அவளை கூட்டி வச்சீங்க, நீங்க வாழ வேண்டாம், நீங்க தொடாந்த மனைவியாகிய சகோதரியோடு இருங்க. ஐயா நரேந்திர மோடி அவர்களே, என்ன மனைவியாகிய சகோதரியோடு இருங்க ஐயா, எங்க இந்தியாவுக்கு மாதிரியா இருக்கும் ஐயா, ரெண்டு பிள்ளையை தத்தெடுத்து வழங்க ஐயா, அப்பதான் எல்லாரும் தத்தெடுத்துருவாயா, நரேந்திர மோடி தத்தெடுத்தா ஒரு கோடி பிஜேபி ஆளு தத்தெடுத்துருவான், ஒரு கோடி அனாதை இல்லையில இல்லாம போயிருவியா. நீங்க டெல்லியில ஒரு தெருவை தீக்கும் தூத்தத்தை போய் விட்டுட்டு உங்க வீட்டை முதல்ல பெருக்குங்க ஐயா, நமக்கு சொல்றதுக்கு தில்லு இல்ல, நம்ம சொல்றதுக்கு பயம் வேற, எவனாவது அடிச்சு விடுவாங்க, மோடி இல்ல மூடி வந்தாலும் அழக மாட்டேன். உண்மையதானே சொல்றேன், உண்மையதான சொல்றேன், என் வேதம் நான் சொல்வேன், என் வேதம் சொல்லு தன் சொந்த குடும்பத்தை நடத்த சபையை நடத்தக்கூடாதுன்னு, சபையை நடத்தாம தேசத்தை எப்படி நடத்துறதியா, முதல்ல கூப்பிட்டு உள்ள வச்சு நீ தொட வேண்டாம், அவ போடுற கொடுக்கிற காப்பியை குடிக்க வேண்டாம், கூடையாவது வச்சு நாங்க பாக்கட்டீங்க, ரெண்டு பிள்ளைய தத்தெடுத்து இந்த ஏழை பிள்ளைங்க நான் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லும், நீர் மட்டும் ராஜீவ் காந்தி சாரி ராகுல் காந்தி அங்க தேனிலவுக்கு போனா நீர் பேசலாமா, ஏதாவது ஒரு ஏழை வீட்டுல போய் காப்பி சாப்பிட்டானா உடனே தேனிலவுக்கு போனா நீர் பேசலாமா, நீர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்னால இப்ப நாங்க உங்க கேட்டா உண்மையை கேட்டா ஏயா இடிக்குது சொல்லுயா சொல்லுயா, ஒரு கோடி பிஜேபி மெம்பர்களை உருவாக்குற நீங்க ஒவ்வொரு கோத்தரும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைய ஆதரிக்கட்டும் சொன்னா எவ்வளவு நல்ல